ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு சைடிலும் வந்துட்டு நம்ம டேப் போட்டு வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சின்னதாக வந்துட்டு நான் மார்க் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பேப்பர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதை ரெண்டையுமே வந்துட்டு ஒட்டிட்டேன். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைஞ்சா வந்துட்டு வளையிற மாதிரி ஏதாவது ஒரு அட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நோட்புக்கில்லாம் பழைய நோட்புக்கில் இருக்க அந்த அட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸை மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். நான் வந்துட்டு ஸ்டேப்லர் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம அதை மூடி வந்துட்டு போட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு விழுகாமல் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது குட்டிகிட்டே ஃப்ளாஸ் பண்ணி கூட ஒட்டலாம். அதுவுமே வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு இதை சுற்றியுமே வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இதை சுற்றியுமே வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கு கீழே வந்துட்டு அதே மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த ஸ்டோனையுமே வந்துட்டு கீழே ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் கவர் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாமே வந்துட்டு ஒட்டிட்டேன். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்துட்டு நான் ரவுண்டு ஸ்டோனு அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். டைமண்ட் ஷேப்பில் பெருசாக இருக்கிற ஸ்டோன் வந்துட்டு ஒட்டி பார்த்தா அது அவ்வளோவா நல்லாதனால நான் சின்ன டைமண்டே வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரவுண்டு டைமண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணால் பார்க்குறக்கு ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது பார்க்க இப்படி தான் இருக்குது. மேலேயுமே வந்துட்டு நான் சின்னதாக ரவுண்டாக வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம பென் பென்சில்ஸ் இந்த மாதிரியுமே வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பென் பென்சிலெலாம் போட்டுக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பெருசாக பண்ணிக்கோங்க. பெருசாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இதில் இந்த மாதிரி பென் பென்சிலெலாம் வந்துட்டு போடலை. இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது. பார்க்க வந்துட்டு அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பென்சிலெலாம் போட்டுச்சிட்டோன்னா நான் வந்துட்டு இது போடலன்னு சொன்னாலே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வந்துட்டு போட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம், போயிட்டு பாருங்கள். இது போட்டு வச்சோன்னி பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வந்துட்டு போட்டு வைக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம அதுக்கு மேலே அந்த டாப் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டாம். அந்த மூடி மாதிரி போடுறோம் இல்லையா, அது வந்துட்டு பண்ண வேண்டாம். நீங்கள் பெயிண்ட் பென்சிலெலாம் போட்டுக்கிறீங்கன்னா மட்டும் அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் கிராஃப்ட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.